மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். ஆந்திராவில் இருந்து வரும் தரமில்லா எம்சாண்ட் மணலை தடை செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எம்சாண்ட் மற்றும் மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புகார் அளித்துள்ளனர். ஆந்திர மாநிலத்தில் இருந்து எம்சாண்ட் எனப்படும் மணல் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வழியாக கட்டுமான பணிக்காக கொண்டுவரப்படுகின்றது. அவ்வாறு கொண்டுவரப்படும் எம்சாண்ட் மணல் தரமில்லாமல் இருப்பதாகவும் சோதனை சாவடியில் அதை பரிசோதிக்காமல் தமிழகத்தில் அனுமதிப்பதால் கட்டிடங்கள் பாழாவதாகவும் கூறப்படுகின்றது. இதுகுறித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு பலமுறை மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று எம்சாண்ட் மற்றும் மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அதனைத் தொடர்ந்து தரமில்லா எம்சாண்ட் மணலை தடை செய்ய வேண்டும் என்றும் அதிக பாரம் ஏற்றி வரும் லாரிகளை தடை செய்ய வேண்டும் என்றும் காவல்துறை மாமூல் வாங்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் முழக்கங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து சங்க நிர்வாகிகள் யுவராஜ் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவை அளித்தனர். தரமில்லாத எம்சாண்ட் மணல் வருவதால் கட்டிடங்கள் தரமற்றதாக இருப்பதாகவும் அதிக பாரங்களை ஏற்றுக்கொண்டு வரும் லாரிகளால் விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்பும் ஏற்படுவதால் மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏழு மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து கிரஷர், குவாரி, லாரி உரிமையாளர், டிப்பர் லாரி உரிமையாளர் சேர்ந்து ஒரு 6 மாவட்டத்தில் ஓவர்லோடு இல்லாம நாங்கள் லாரி உரிமையாளர் அரசு அதிகாரிக முயற்சியில பண்ணிட்டு இருக்கோம். ஆனா திருவள்ளூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி, சத்தியவேடு அந்த ரூட்ல வந்து அதிகமான லாரிகள் வந்து அதிக பாரம் இல்லாம ஆந்திரால இருந்து தரம் இல்லாத எம்சாண்ட் வந்து ஏத்திட்டு வராங்க. இதை தடை செய்யணும். ஏன்னா அந்த எம்சாண்ட் தான் முழுக்க முழுக்க புளியந்தோப்பு சம்பவம். அந்த கேபி பார்க்குக்கு வந்த மண் மொத்தமே அதுதான். அதை வந்து எம்சாண்டை வாஷ் பண்ணாத ஏர் வாஷ்ன்ற போர்வையில் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட சிட்டிக்கு வந்துட்டுருக்குது. இப்போது அந்த மணல் தான் இப்போது 800 துறைமுகம் கட்டுறாங்க. அதே மாதிரி அதானி போர்ட்டு வேறு நடந்துட்டுருக்குது. அதே மாதிரி நிறைய பாலங்கள் நடக்குது. இப்போ கூட மழையில் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஒரு மிகப்பெரிய தடுப்பணை உடையப்பட்டு இதெல்லாம் தரம் இல்லாத எம்சாண்டு. இது மொத்தமே ஆந்திரா, கும்மிடிப்பூண்டி, தடா, ஊத்துக்கோட்டை வழியாக வருகிறது. இதை உடனடியாக தடுக்க வேண்டும். அது இல்லாத அதிக பாரம் ஏற்றிட்டு வராங்க. ஆகவே அதனால நிறைய விபத்துகள், சாலை பழுதாடுது. ஆகவே லாரி உரிமையாளர், நாங்களே தமிழகத்தை சேர்ந்த லாரி உரிமையாளரே இதை திருந்தும் போது ஏன் வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்களை அதிகமான வருதுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. அதே நேரத்தில் எங்களுக்கு அரசு இந்த 6 மாத காலத்தில் இதுவரைக்கும் மணலே விடலை. மணல் வந்து மக்கள் மணலுக்காக காத்திருக்கிறாங்க. உடனடியாக மிக அவசரமாக இந்த மழையில் நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி தர இல்லாத பில்டிங் இருக்கு. ஆகவே மணல் குவாரியை அரசு உடனே தரக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் இதில் வச்சிருக்கிறோம். ஆகவே இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் என்ற எங்களுடைய கோரிக்கை.